இன்னைக்கு வந்து திரு நாகசாமி, இவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ஃபவுண்டர் டைரக்டர், ஹிஸ்டோரியன், ஆர்கியாலஜிஸ்ட், எபிகிராபிஸ்ட் இப்படின்னு நிறைய முகங்கள் இவருக்கு உண்டு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம லண்டன் நடராஜர் சிலை மீட்டு கொண்டு வர்றதுல இவர் மிகப்பெரிய பங்காற்றினார். இவருடைய இவர் தான் வந்து எக்ஸ்பர்ட் விட்னஸ் அந்த கேஸில். அங்கே போயிட்டு அதை கொண்டு வர்றதுக்கு கலைமாமணி அவார்டி. அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட தமிழ்நாடு வந்து தி லேண்ட் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. கீழடி விஷயமா இன்னைக்கு பல முரண்பட்ட தகவல்லாம் வருது, அது எது உண்மை? தமிழ்நாட்டோட அத்தனை களஞ்சியமாக இருந்த ஆர்கியாலஜிக்கல் விஷயங்கள் மொத்தமே அவருக்கு தெரியும். கீழடி கூட இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார், பல வருடங்களுக்கு முன்பாகவே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அந்த தகவல்களை மையமாக வைத்து இன்னைக்கு அவர் பேசுவார். ரொம்ப நன்றி. கீழடிக்கு நான் போய் அந்த எக்ஸ்கர்ஷனை பார்த்துட்டு வந்தேன். அது வந்து மத்திய அரசினால் செய்யப்படக்கூடிய தொல்லியல் துறை அவங்க வந்து பண்ணிருக்காங்க. நாங்கள் அகழ்வாராய்ச்சின்னு மேற்கொள்ளும்போது அதில் ரெண்டு மெயின் பாயிண்ட் இருக்குது. ஒன்று, அது தோண்டக்கூடிய டெக்னிக். ரெண்டாவது, அதில் கிடைக்கக்கூடிய பொருள்களை இன்டர்பிரட் பண்ணுறோம். ரெண்டுலேயும் எக்ஸ்பர்ட்டுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இது வந்து பியூர்லியே சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் அனர்த்திங். நமக்கு பூமிக்கு அடியில் என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து வரும்போதும் அந்த கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டடி பண்ணி அதை சயின்டிஃபிக்காக டேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த டேட்டிங் மெத்தட்ஸையும் வச்சு செய்கிறபோது அது என்ன கல்ச்சரல் வரலாற்றை பற்றி என்ன எடுத்து கொடுக்கறது நமக்கு அப்படின்னு பார்க்குறது அதோட நம்முடைய மெயின் நோக்கம். இந்த இதில் சில இடங்களில் தமிழ்நாட்டில் முன்னையே ஏற்கனவே தோண்டி பார்த்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல முன்னே தோண்டி பார்த்துருக்காங்க. அது ரொம்ப உலக புகழ் வாய்ந்த இடம். அது தொல்லியல் துறையிலேயே பல செய்திகளை கிடச்சிருக்கு. முக்கியமாக மத்திய திரைக்கடல் பகுதியில் உள்ள ரோமானியர்களோட தொடர்பு நமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. நாம் இதுவரையிலும் யவனர் தந்த வினயமான நற்களம்னெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அங்கே கிடைத்த சில பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறது. அதில் மது அங்கிருந்து கொண்டு வந்த ஜாடிகள் இந்த நாட்டில் செய்யப்பட்டது அல்ல, அந்த நாட்டில் செய்யப்பட்டது, ரோமானிய நாட்டில் செய்யப்பட்டது இங்கே கிடைச்சிருக்கு. அதோடு கூட சில காசுகள், வெள்ளி காசுகள், ரோமானிய காசுகள் கிடைச்சிருக்கு. அதுலேயே அவங்க அந்த குடிக்கிறதுக்காக கொண்டு வந்த சில சிறு கிண்ணங்கள் எல்லாம் அதுவும் மண்ணினால் செய்யப்பட்டது தான். அந்த மண்ணு கூட அங்கேயே செய்யப்பட்டது. அங்கே செய்யும்போது அவங்க அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி, ஒர்க் ஷாப் மாதிரி அதில் பண்ணுறபோது அது யார் எந்த ஒர்க் ஷாப்பில் பண்ணாங்கன்னு அவங்களோட பேரை அதில் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரோமானிய பெயர்கள் பொறித்த ப்ரெஸ் கிடைத்த பானை ஓடுகளும் அங்கே கிடச்சிருக்கு. அதோடு கூட பல கட்டட பகுதிகள் எல்லாம் கிடச்சிருக்கு. அதை வச்சு உலக புகழ் வாய்ந்த மார்ட்டிமர் வீலருங்கிறவரெல்லாம் அதை பற்றி அகழ்வாராய்ச்சி பற்றி செய்து நம்ம தொடர்பு, வாணிகத் தொடர்பு, இதுகார நமக்கு தெரியாத அளவில் இருந்ததையெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடியதாக அங்கே கிடச்சிருக்கு. கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சரியாக 2000 ஆண்டுகளுக்கு முந்தினது. நாங்கள் வந்து அழகன்குளம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இந்த வைகை போய் நின்றுடுறது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாக்கா சமுத்திரத்தில் போய் விழுவோம். அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணபோது இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் கிடைத்த அகழ்வாராய்ச்சியில் 2000 ஆண்டோட நின்று விட்டதுங்கிற மாதிரி தான் சான்றுகள் கிடைத்தன. நாங்கள்
எக்ஸ்கவேட் பண்ணதில் பின்னையும் கூட துரோமானிய தொடர்பு ரெண்டாவது நூற்றாண்டோடு முடிஞ்சு விடலை, பின்னையும் கூட இருந்திருக்குங்கிறதுக்கு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு காசுகளே கிடச்சிருக்கு, ரோமானிய காசுகள் கிடச்சிருக்கு. அதோட ரோமானிய நாடு மட்டுமல்ல, ஈஜிப்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்களிலிருந்தும் நமக்கு தொடர்பு, அந்த மத்தியதரை கடல் வழியாக அந்த தொடர்பு இருந்திருக்குங்கிறதுக்கு. அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய பானை ஓடிகள் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த சான்றுகளை வைத்து கொண்டு இப்போது கீழடியில் கிடைச்சிருக்கிறது என்ன, இதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று புதிய செய்திகள் என்ன அப்படின்னு பலவிதமான செய்திகள் பத்திரிகைகளில் வருது. முன்னெல்லாம் பத்திரிகைகளெல்லாம் கொஞ்சம் ஆணித்தரமாக செய்திகளை சரி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து உண்மைங்கிறத பற்றி வெளியிடுவாங்க. இப்போல்லாம் பெய்டு நியூஸ்னு வந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அந்த செய்திகளை நம்ம இந்த இதில் கிடைத்திருக்கக்கூடியது சில செங்கல்களினாலான சில கட்டிடங்கள். அதை நீர் அப்படியே ஊற்றினா ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழியாக சிறு ஒரு இது மாதிரி இருக்குது. அது போய் என்டர் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய செங்கல்லாலான தொட்டி இருக்குது. அந்த மாதிரி மேலேயும் கீழேயுமா இருக்குது. இதே வந்து அதோட அந்த மாதிரி பல கட்டிட இதுகள் கிடைக்கிறது, செங்கல் பகுதிகள் கிடைக்கிறது. பட் மோர் தென் தட், அங்கே வந்து இந்த பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இந்த பானை ஓடுகளில் பண்டைய எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள்னு சொல்கிற முதல் ரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த எழுத்துக்கள், தமிழ் பிராகிருதம் இவையெல்லாம் எழுதப்பட்டு பானை ஓடுகள் அங்கே கிடைச்சிருக்கு. அதோட அந்த ரோமானிய தொடர்புள்ள சில பானை ஓடுகளும் கூட அங்கே கிடைச்சிருக்கு. இப்போது அங்கே இருக்கிற இது என்னன்னாக்கா, ஏரியா வந்து தனிப்பட்ட ஒரு மனிதருடைய நிலத்தை வாங்கி அதை வந்து தோண்டி பார்த்துட்ருக்காங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் அகழ்வாராய்ச்சிக்கு போகும்போது அந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு பயம் உண்டு, ஐயோ நம்ம நிலம் போயிடுமே என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு. அப்போது ஒரு உறுதி கூறி அரசு வந்து ஒரு உறுதி கூறி நாங்கள் தோண்டி பார்த்து விட்டு இதில் செய்திகள் முடிஞ்ச உடனே திருப்பி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்றோம். ஆனால் தேசிய அளவிலேயோ அல்லது மாநில அளவிலேயோ முக்கியமான வரலாற்று செய்தியை குறிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதுக்கு உள்ள ஒரு காம்பன்சேஷனை உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நேரத்தை நாங்கள் வாங்கிக்கிறோன்னுட்டு ஒரு உறுதி கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்கவேட் பண்ணோம். ஸோ அங்கே கிடைத்திருக்கக்கூடிய பகுதிகள் பொருள்கள் எல்லாம் வந்து இங்கே அறிக்கைமேட்டில் என்ன கிடைச்சதோ பாண்டிச்சேரிக்கு அதே மாதிரி அங்கேயும் கிடைச்சிருக்கு. அதனால் இரண்டும் சமகாலத்தை வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை கொடுக்கறதுங்கிறது தெரிகிறது. பட் தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்னும் முழுமையான செய்திகள் வர வேண்டிய பகுதிகளையெல்லாம் நான் அகழ்வாராய்ச்சி செய்தேனும், அத்தனையும் வரக்கூடியதை சேர்ந்து ஒப்பிட்டு பார்த்து தான் வந்து வி கேன் கம் டு எ டெசிஷன். அதுவரையிலும் இப்போ கிடைத்திருக்கிறதெல்லாம் பழமையை காட்டுகின்றதுங்கிறதோடு இருக்க வழிய அந்த பகுதிகளை இன்னும் என்லார்ஜ் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு சின்ன பானை ஓடாக இருந்தாலும் இல்லை தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் எல்லாமே சமம் தான். அகழ்வாராய்ச்சியை பொறுத்தவரையிலும் காலத்தையும் செய்தியும் கொடுக்கறது தானே வேண்டி அந்த மெட்டீரியலோட வேல்யூ இல்லை இதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறத எக்ஸாமின் பண்ணணும், லேபரட்டரியில் வச்சு சயின்டிஃபிக் லேபரட்டரியில் வச்சு எக்ஸாமின் பண்ணணும். அதோடு கூட எதையுமே வந்து போனவுடனே எடுத்துட முடியாது, சட்னை எடுக்க முடியாது. வி ஹாவ் டு ஹேண்டில் இட் வெரி கேர்ஃபுல்லி. சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன், இந்த கையில் இந்த வியர்வை இருக்குப்பட்டால் கூட அதை டேட் பண்ணுறபோது அஃபெக்ட் ஆகும், கால்குலேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். அதனால் வி ஹேவ் டு யூஸ், அதை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி இட் ஹேஸ் டு பி சென்ட் டு த லேபரேட்டரி.
அவங்க அதுக்கு ப்ராசஸிங் டைம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ப்ரோசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டேட் பண்ணுற கார்பன் 14 டேட்டிங்னு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அது பண்ணணும். அதோடு கூட அந்த ஏரியாவில் வேறு செய்யுட்கள் அல்லது பண்டைய இலக்கியங்கள் அவற்றினால் அதுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த இலக்கியத்தில் வழியாக நமக்கு கிடைச்ச இங்கேனாக சில இதுகள்லாம் கிடைச்சிது, அங்கே கிடைக்கிறதான பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து திடீர்னு அதை விட்டுட்டு வந்துட முடியாது, அந்த இடத்த விட்டுட்டு வந்துட முடியாது. அதை அத்தனை இடத்துக்கும் ஒரு பந்தல் மாதிரி போட்டு திடீர்னு மழை வந்ததுன்னா அத்தனையில எல்லாம் போயிடும். ஏட்டு ப்ரொடெக்ட் இட்டு ப்ரொடெக்ட் பண்ணால் ஒன்றும் அத்தனையும் அத்தனைக்கும் அவ்வளோ பெரிய இதுக்கு போடுறதுங்கிறது இட்ஸ் நாட் சச் எ அது ஃபண்டிங் வந்திருக்கணும். நாட் ஆல்சோ லாங் ஏரியாஸுக்கெல்லாம் போடுறது அப்படிங்கிறது. ஸோ ஒன் ஆஃப் தி மெத்தட் டெக்னிக்கல் மெத்தட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க, எதை அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்களோ அதை அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டாக அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சிறிதாக ஒரு போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால் இதை வந்து உலகம் பூராவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்கல் மெத்தட். அப்புறமா அக்விசிஷன் ப்ராசஸ் இருக்குது, அவர் கோர்ட்டுக்கு போனோம்னா நின்றுப்படும், இந்த மாதிரி சில டிலேகள்லாம் ஏற்படலாம். அப்புறம் அந்த இடம் வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடம், அங்கே பக்கத்து ஊருக்கே கிட்ட 1.5 மைல் தான் போகணும், அப்படி சுற்றி சுற்றி வரணும். அந்த இடத்துல கொண்டு போய் வேல்யூபிளை அங்கே வச்சுட்டோம்னாக்க அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு சஃபிஷியன்ட்டு வாட்ச்மேன் வேணும், பில்டிங் வேணும், அப்புறம் ரெகுலர் இதுகள் வேணும், இதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். அண்ட் தி ஒர்க் ஹேஸ் டு பி கண்டினியூட் அகைன், அதுக்கு பிளான் பண்ணணும், அந்த இடத்த வாங்கணும். ஸோ பட் எக்ஸ்கவேஷன் பண்ணுறவங்களுக்கு என்னடானா புதுசாக கிடச்சிடுது, நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னுட்டு முதல்ல எடுத்த உடனே வந்து தமிழ்நாட்டில் கிடைத்த ஹரப்பா சிவிலைசேஷன்னு சொல்லிவிட்டானுங்க. திஸ் இஸ் அ மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஹரப்பா சிவிலைசேஷனுங்கிறது ஒரு கல்ச்சர், அந்த கல்ச்சரில் என்னென்ன கிடச்சிருக்குங்கிறது நமக்கு ஆயிரக்கணக்கான பொருள்களை கொண்டு பல இடங்களில் கிடைச்சதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அதில் கிடச்சிருக்கக்கூடியது ஒன்று கூட இங்கே கிடைக்கல. ஸோ யூ கே நாட் கம்பேர் இட் வித் ஹரப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இட்ஸ் நாட் பாசிபிள். அது அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வந்து உடனே இது ரொம்ப முக்கியமானது, இண்டஸ் வேலி தமிழ்நாட்டுக்கு இண்டஸ் வேலி, அது வந்து திராவிடம், இது ஆரியன் திராவிடம், இதெல்லாம் கொண்டுருவாங்க உடனே. இது இது அப்புறம் வந்து அங்கே எக்ஸ்கவேட் பண்ணிகிட்டு இருந்தவங்கள்லாம் வந்து ஒருத்தர் சில பேரை மாற்றிருக்காங்க, அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வேறு போயிருக்காங்க. அதில் வந்து இது மோட்டிவ் இருக்குமோ ஒன்றுமோ அப்படின்லாம், மோட்டிவ் எல்லாம் நான் படித்து வரல எனக்கு தெரியல. மத்திய அரசு வந்து ரொம்ப பிளெயினாக சயின்டிஃபிக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே. அதாவது இந்தியாவில் இப்போ திடீர்னு நேற்றுக்கு 40 டிஎஸ்பியை மாற்றிட்டாங்க, அது ஒரு பாலிசி மேட்டர். ஒரே இடத்துல ஒருத்தர் 3 வருஷம் இருக்கார், 4 வருஷம் இருக்காருன்னா மாற்றணும்னு ஒரு ரூல் இருக்குது, அந்த மாதிரி மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வேயில் இருக்கக்கூடியவங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இங்கே இருக்கிறவங்க மட்டுமில்லை, ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷஃபிள் பண்ணிருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்களை மட்டும் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதும் அது ஏற்புடையதாக தெரியல. இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்காரு. அப்புறம் இப்போ வந்து உடனே நாம் வந்து இங்கே 10 பானை ஓடு இருக்கும், உடஞ்ச பானை ஓடு, அப்புறம் சின்ன சின்ன பீடு இந்த மணிகள்லாம் கிடைக்கும், சில சும்மா கோல்டு மணிகள் கூட இத்தனை ஒன்று இருக்கும் அங்கே கிடச்சிருக்கோம். அப்புறம் எழுத்து பொறித்த பானை ஓடுகள் இருக்குது, இதுகள்லாம் அங்கே கிடச்சிருக்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்தாக்க இந்த மாதிரி ஒரு 2 ரூமில் வைக்கலாம் அவ்வளோதான். இதுக்கு இம்மிடியட்டாக நாம் வந்து ஒரு பெரிய மியூசியத்தை வச்சு அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலால் ஒரு வாட்ச்மேன், 2-3 வாட்ச்மேன், இத்தனைக்கும் ப்ரொவிஷன் பண்ணணும். இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள் டு
கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இதை காப்பாற்றியாலாம். அதனால் ஐ திங்க் த ப்ராசஸ் இஸ் ஆன், இட்ஸ் ஆன் த ரைட் லைன். அண்டு இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கும்போது வாட் த கவர்மெண்ட் ஹஸ் டன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் டன் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை க்வெஸ்சன் பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம். பட் மோர் தென் தட், தெர் இஸ் எ வில்லேஜ் நியர் பை கால்டு மணலூர்னு ஒரு ஊர் இருக்குது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது, மணலூர் அப்படின்ட்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மூ ராகவேங்க பெரிய ஆராய்ச்சியாளர், அந்த ஆராய்ச்சியாளரில் ஒண்டர்ஃபுல் ஆராய்ச்சியாளர், அவங்கெல்லாம் மூ ராகவேங்கர், ஆர் ராகவேங்கர்னு மூ ராகவேங்கரெல்லாம் அந்த ஊரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு அற்புதமான கட்டுரை இருக்கார். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாபாரதத்தில் அர்ஜுனன் தென்னாடு வந்ததாக இருக்குது, கலிங்கத்துக்கு வந்துட்டு கலிங்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாக குறிப்பு இருக்குது. அவன் அந்த மணலூருக்கு வந்ததாக சொல்கிறான். அங்கே இருந்தவன் பாண்டிய மன்னன்னு சொல்கிறான். அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரே ஒரு பெண் தான் இருந்தா. அந்த பெண்ணை அவன் மணந்து கொண்டான். அப்புறம் அவன் தீர்த்த யாத்திரையாக தென்னாடு போய் அங்கே போய் போயிட்டு திரும்பி வரான். அந்த பெண்ணுக்கு அங்கே ஒரு மகன் பிறந்தவனே, அவன் தான் அந்த பாண்டிய வம்சத்துக்கு ஒரு தொடர்பை உடையவனாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில் இருக்கு. அது வந்து தென்னாடு எடிஷன், வடநாடு எடிஷன், ரெண்டு எடிஷன்ஸ் உண்டு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டோரியும் அதே மாதிரி இருக்கா, அங்கே வேறு இங்கே வேறு இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். அதை பற்றி ரெண்டுலேயும் ஒரே பேராக இருக்கு. அதனால் மணலூர் பிஃபோர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மதுரை ஆஸ் கேபிட்டல் ஆஃப் தி பாண்டியா வாஸ் அ பிளேஸ் ஆஃப் பாண்டியனுடைய ஒரு இடமாக இருந்திருக்கு. இதை எப்படி நாம் கதையாக சொல்கிறதா இல்லை வரலாறாக எடுத்துக்கிறதான்னு ஒரு க்வெஸ்சன் வரும். பட் பாண்டியர்கள் வெளியிட்ட செப்பேடுகள் நிறையா கிடச்சிருக்கு, அந்த அரசர்களே வெளியிட்ட செப்பேடுகள்லாம் கிடைச்சிருக்கு. அவங்க சொல்லும்போது மதுரை பின்னால் தலைநகராக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது, மதுராபுரி சங்கம் வைத்தும் மதுராபுரியை நகர்படுத்தியும் அப்படின்னு தங்களோட செப்பேடுகள்லேயே அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 7th century சொல்லியிருக்காங்க. ஸோ மதுராபுரி வர்றதுக்கு முன்னே அங்கே இருந்திருக்கு அந்த அந்த இது, அதுதான் அந்த பாண்டியனுங்கிறதாக அந்த மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய செய்தி. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க அகஸ்தியரோட மூமெண்ட், இட்ஸ் அன் அப்சல்யூட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிட்டாங்க இந்த பாஸ்ட் 50 years. நம்ம வரலாற்றை இவங்க திருத்திருக்கிற மாதிரி இனிமேல் திருத்தறதுக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி திருத்திருக்காங்க. மத்திய அரசு இருந்தாலும் ஆளுகிறம் பண்ணிருக்காங்க. அகஸ்தியர் தென்னாடு வந்ததை ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, இலக்கியம் சொல்லுகிறது, இலக்கணம் சொல்லுகிறது, செப்பேடுகள் சொல்லுகின்றன, சாக்த தந்திரங்கள் சொல்லுகின்றன. கடல் கடந்த நாடுகள்லேயும் மக அகஸ்தியரை வந்து பெரிய தெய்வமாக கொண்டாடி இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 8th century அவர் வந்து கோயில்கள்லாம் அவருடைய சிலைகள்லாம் வச்சு தெய்வத்தோடு வச்சு செய்கிறாங்க. அதனால் அந்த உவே சாமிநாயகரை அவர்கள் பதிப்பித்திருக்கிற சிலப்பதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார், அவ அரும்பது உரையாத்திரி அவர்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அகத்தியம் பாரதம் என்று இரண்டு நூல்கள் நாட்டியத்தை பற்றி தமிழ்நாட்டில் முதல்ல இருந்ததாக, அதெல்லாம் இப்போது
இறந்து போயினன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. அடியாருக்கு நல்லா இருக்குன்ற 13 நூற்றாண்டில் இருந்த உரையாசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இலக்கணம், தொல்காப்பிய இலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய உரைகளில் பேராசிரியர் அப்படின்னு நச்சினார்கணியர் அப்படிங்கிறவங்கெல்லாம் உரை எழுதுகிற போது பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன் இலக்கணம் அகத்தியர் தான் கொடுத்தாருன்னு அவங்களே மேற்கோள் காட்டுறாங்க. அதான் அவங்களுக்கு முன்னே அந்த செய்தி இருந்திருக்கு. அந்த ஸோ அகத்தியர் டான்ஸுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார், இலக்கணத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார், சமயத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார், சங்கம் வைத்தது அவர் பீரியடில் வைத்தார்னு சொல்லி பாண்டியர்களுடைய செப்பேடுகளில் 7-8 செப்பேடுகள் எல்லாம் பாண்டியர்கள் அகத்தியன் வாய் தமிழ் கேட்டும் வடமொழியும் தென்தமிழியும் ஆய்ந்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாண்டியர்கள். அவங்க அகத்தியர் இடத்துல படித்தார்கள்னு திருப்பி 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 சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மகாபாரதம் தமிழ்படுத்தும், மகாபாரதத்தை தமிழில் எழுதினார்கள்னு 2000 முந்தைய செய்தியை அவங்க சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறது. அதனால் த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் அகஸ்தியா இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அது இந்த ஊர் வழியாக தென்னாடு வந்ததுக்கப்புறம் அவர் திரும்பி போகலன்னு பாரதம் சொல்கிறது. அதனால் இந்த மணலவர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது இட் இஸ் ஹார்ட்லி அபவுட் 7-9 miles ஃப்ரம் கீழடி. அது அந்த வைகை கரையில் இருக்குது. இது கொஞ்சம் உள்ள இப்போ உள்ளடங்கி இருக்கு, கீழடி கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கு. அது வந்து வைகை கரையிலேயே இருக்குது. அதனால் தட் நீட்ஸ் டு பி அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நாங்கள் முதல்ல பார்த்தபோது எவிடன்ஸஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் நான் வெளில வந்துட்டேன், நான் வந்து 25 ஆகிடுச்சு. அதனால் டூ லாங் பேக்கு. அதில் இதுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது இந்த கீழடிக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கிற பார்க்கணும். வந்து சும்மா பேப்பரில் அதை போடுறது இதை போடுறது போட்டுப்பிட்டு சார் இதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அன் எமோஷனல் இட் இஸ் நாட் அன் எமோஷனல் ஒர்க் இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஒர்க் வி ஆர் டூயிங் இட். ஸோ அதனால் தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அந்த நியர்பை ஏரியாவில். இதுவரையெல்லாம் நடந்திருக்கிறது சரியாகவே நடந்திருக்கு. அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணோம். இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அப்புறம் நாங்கள்லாம் போனால் அவளுக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் ஜெலசின்னு ஒன்று உண்டு. அதனால் அவங்க நம்ம போனால் இவர் ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, அவர் ஏதாவது வெளியில் சொல்லிவிடுவாங்களோ, அவங்களுக்கு பேர் வந்துடுமோ. இதெல்லாம் சும்மா சாதாரண சூப்பர்ஃபிஷியல்ஸ் மாதிரி. வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் த ரியல் ஹிஸ்ட்ரி, சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரி. அது 1000 முன்பு அந்த பகுதி சிறந்திருக்கிறதுங்கிறது தெரிகிறது. அதை மேலும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற வரையிலும் சொல்லலாம்.